நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் ஆண்டவரும் அறுவை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆசீர்வாத வேலையிலே சந்திக்கும்படியாக ஆண்டோர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் கூட நாங்கள் எங்கள் குடும்பமாக ஜாஸ்வா டிவி குடும்பமாக உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாலை வேளையிலும் வரவேற்கிறோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மத்தியிலே செய்வாராக இப்பொழுதும் நாம் ஜபம் செய்து இந்த ஆசீர்வாத வேலையை தொடங்குவோம் தெரிவிக்கிற மாண்டவரே நன்றியோடு துதைக்கிற மாண்டவர அப்பா அந்த வேலைக்கு அவங்க துதிக்கிறோம் நன்றி சொல்த்துக்கிறோம் மாண்டவரை அப்பா அந்த இந்த சாயங்காலம் வேலையிலும் கூட கத்தாவே ஸ்தோத்ரை இசப்பா முது பார்த்து நிற்க கத்தாவே கிருபி செய்தீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அப்பா அந்த வேலையிலும் கூட ஆண்டரே உமது நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டு நாங்கள் படிக்கிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா சேபிக்கிற ஐயா ஆண்டு வரே துதி வேலைகள் ஜெப வேலைகள் ஆண்டவரே இசப்பா செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன் இசப்பா உமது காரம் ஆண்டவரை எங்களோடு இருக்கணுமா சேபிக்கிறோம் ஆவியானவர் எங்களோடு இருந்து நே நடத்த போறது ஒரு துதிக்கிறோம் இயேசை மூலம் ஜெப நல்ல பிதாவை ஆமேன் 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 வேதத்திலே நாம் முதலாவது வாசித்த அந்த வசனத்தின்படி யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரோவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லி நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே வேர்கள் வளர்ச்சி அடையாமல் உங்கள் வாழ்க்கையிலே க எடுத்த காரியங்களெல்லாம் கைகூடாமல் உங்கள் வாழ்க்கை சரிந்து கொண்டே வருவது போல் உங்களுக்கு தோற்றமளிக்கிறதா இயேசு சொல்கிறார் உங்களுடைய வேர்களைப் பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்குவது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பூத்துக் குலுங்குவதற்கு ஆண்டவர் வைப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையை பூத்து செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையையும் பூத்து அவர் வல்லவர் எப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாலைவனமாக இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவர் எத்தனையோ ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் எப்பொழுதும் கூட அந்த பாடலை எங்களோடு இணைந்து பாடுங்கள் இருந்த எங்களே சோலைவனமாய் மாற்றி நீரையா பாலைவனமாய் இருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா அருந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே அருந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே செடியோடு இணைத்து விட்டீரே ஐயா செடியோடு இணைத்து விட்டீரே பாலைவனமாயிருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றினீரையா கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை கழிப்பாக நீரையா கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே எங்களை கழிப்பாக நீரையா எங்களை கழிப்பாக நீரையா எங்களை கழிப்பாக நீரையா பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல் நிலமாய் மாற்றி நீரையா எங்களை வயல் நிலமாய் மாற்றி நீரையா எங்களை வயல் நிலமாய் மாற்றி மாற்றினீரையா பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே ஜீவ தண்ணியை கொடுத்து விட்டீரே தாகத்தண்ணி இருந்தோமே ஜீவ தண்ணியை கொடுத்து விட்டீரே எங்களுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டீரே எங்களுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டீரே பாலைவனமாயிருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா இருந்த எங்கள சோலைவனமாய் மாற்றி நீரையா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து நம்மை சோலைவனமாக மாற்றுவதற்கு அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்புவதற்கு ஆண்டவர் வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டமா காற்றடிப்பது போல உங்களுடைய வாழ்க்கை எல்லா இடங்களிலுமே காற்றைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையை சீர்து சீரழித்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அற்புதத்தை செய்வார் அவர் அற்புதம் செய்த செய்கிற தேவன் அவர் அற்புதம் செய்கிற தேவன் எப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எங்களோடு இணைந்து ஆராதியுங்கள் ஆண்டவர் அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் பெரியவர் சர்வ வல்லவர் எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் கொளுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா பாவத்திலே உழன்று கொண்டிருந்த எங்களையும் கூட ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் கழுவி எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தமாக்குனீரே எங்களை ஆண்டு வரே பாவத்தில் உழன்று கொண்டிருந்த எங்களை நீதிமானாக்குனீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனையோ உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்கல ராஜா ஆண்டவரை என்னை போல எங்களை போல ஆண்டவர் எத்தனையோ பாவிகளுக்கு ஆண்டவரை நிறை நீர் இறங்கி வந்து ஆண்டவரை எங்களை ரட்சித்தீரே எங்களை மன்னித்தீரே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் பெரியவராக இருந்து நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்துக் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாங்கள் ஆண்டவர் எங்கள் சிந்தனைக்கு எட்டாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினரே காற்றும் இல்ல மழையும் இல்லை ஆனாலும் நே நிரப்பினரே வார்த்தையிலே நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றின நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை ஆண்டவர் ஒன்றும் குறையாமல் காக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை உலகத்தின் பார்வைக்கு நாம் சிறுமைப்பட்டவர்கள்தான் நாம் ஒடுக்கப்பட்டவர்கள்தான் நாம் நெருக்கப்பட்டவர்கள்தான் நாம் சி என்று அறிவறுக்கத்தக்கப்பட்டவர்கள் பட்டவர்கள்தான் நாம் நெருக்கப்பட்டவர்கள்தான் நாம் ஒழு ஒடுக்கப்பட்டவர்கள்தான் நாம் எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்டவர்கள் ஆனால் ஆண்டு பார்வைக்கு நாம் முதன்மையானவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே உங்களையும் தாழ்த்தி அர்ப்பணியுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எப்பொழுதும் கூட நாம் ஒரு ஒரே ஒரு ஜப குறிப்புக்காக நாம் ஜபித்து நாம் தேவ வார்த்தையை நாம் தியான் தியானிப்போம் தேசத்தில் இருக்கிற மதுபானங்களை தேசத்திலே ஆண்டவர் அகற்றும்படியாக தேசம் அமைதலாக இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆண்டவர் தேசத்திலே மது இந்த காரியங்களிலே முற்றிலுமாக அற்ற அகற்ற ஆண்டவர் கருமை செய்யும்படியாக ஆண்டோடைய சமூகத்திலே நாம் ஜபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற அப்பா அந்த நாளுக்கு ஆமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா அந்த நாளும் தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே இந்த போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கள் அத்தாவை கருத்தில் கொடுக்குறோம் ஐயா அண்டவரே வந்து போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையில ஆண்டர் இங்கே தூக்கி எடுங்க ஏசப்பா மது கல்வாரி ரத்தம் பிள்ளைநல் உள்ளட்டு ஏசப்பா அப்பா அந்த நாளில் ஆண்டர் இந்த குட்டி பழக்கத்தினால் ஆண்டவரை ஏசப்பா அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் எங்கள் கத்தாவை தூக்கி எடுங்கப்பா ஏசப்பா அந்த ஆண்டவரே வீணான்னு ஆண்டவரே இந்த போதை பொருளுக்கு ஆண்டவரே அப்பா சிறுபிள்ளை முதல் பெரிய ஒரு வரைக்கும் ஆண்டவரை அடிமைப்பட்டிருக்காங்கப்பா அந்த அடிமைத்தனத்தை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவர் இயேசப்பா அந்த குடிப்பழக்கத்திறந்து விடுதலை கொடுங்கப்பா மது கரம் தூக்கட்டும் ஐயா யேசப்பா குடிப்பழக்கத்தினால அந்த குடும்பமே ரொம்ப போயிட்டு இருக்குது யேசப்பா அப்பா அந்த நாளில் ஆண்டவர் குடும்பத்தில் ஆண்டவர் குடிநாள் ஆண்டவரே யேசப்பா கடன் பிரச்சனைலாம் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அவன் கரத்தில் கருத்தில் வருகிறோம் ஐயா குடிநாள் ஆண்டவரே யேசப்பா எல்லாத்தையும் வித்து ஆண்டர் இழந்து ஆண்டர் தவிக்கிற குடும்பங்களுக்கும் அவன் அது கருத்தில் வருகிறோம் ஐயா அப்பா அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே நேராறுதலை கொடுங்கப்பா தேறுதலை கொடுங்கப்பா ஏசப்பா மது கறந்து தொடட்டும் ஐயா அந்த குடிப்பழக்கத்தை பிள்ளைகள் அந்த பிள்ளையை தொட்டு ஆண்டவரே இசப்பா அந்த குடிப்பழத்தில் விடுதலை கொடுங்கப்பா பூரண விடுதலை எனக்கு கொடுக்க பிறகு அந்த அண்டியப்பா தேசத்தில் சேமத்தை நீர் கட்டளைடுங்கப்பா தேசத்தில் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையிலையும் ஆண்டவர் நீங்கள் தூக்கி எடுங்க இசப்பா அதில் ஆண்டவரே அதில் ஆண்டவரே போதை பொருட்களை தயாரிக்கிற ஜனங்களை நீங்கள் ரட்சிங்கப்பா அப்பா அந்த ஜனங்களை ரட்சிங்க ரட்சிக்கணுமா செவிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா இந்த நாள் ஆண்டவர் இந்த தீபாவளியோட கூட கருத்தா எத்தனையோ மதுபானங்களைப்பா வைப்பா எத்தனையோ ஜனங்கள் குடித்து விரித்து ஆண்டவர் இசப்பா அப்பா கீழே படுத்துருக்கிறது நீங்கள் அறிவீரோ இசப்பா கொடுங்கப்பா அப்பா அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா அந்த போதை பொருளுக்கு விடுதலை கொடுங்கப்பா அந்த போதை கடைகள்லாம் ஏசி விநாமத்தில் இருந்து பிராந்தி கடலாம் அடைக்கப்படட்டுமேயா முற்றிலும் ஆண்டவர் அது அடைக்கப்படட்டுமே அதன் மூலமாக ஆண்டவர் ஜனங்கள் ஆண்டவர படுகிற வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் ஆண்டவர ஏசப்பா நீர் ஆண்டவரே இதெல்லாம் நீர் மாற்றி போடணுமா செவிக்கிறோம் ஆண்டவர அப்போ அந்த பிராந்தி விற்கிற கடைகள்லாம் ஏசி விநாமத்தில் மூடப்படட்டும் ஏசப்பா ஆண்டவரே அப்பா நீர் மூடப்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா ஜனங்களுக்கு இந்த குடிப்பழக்கத்திலும் விடுதலை கொடுங்கப்பா விடுதலை கொடுக்கப்படுறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தை ஆசீர்வதி நேசி மூலம் ஜப நல்ல பிதாவே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திலே ஒரு மதபானம் இல்லாத ஒரு தேசமாக ஆண்டவர் மாற்றுவதற்கு இருக்கிறார் அப்படியே செய்வார் என்று விசுவாசிப்போம் தொடர்ந்து கூட நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதங்கள் எழுதிய புத்தகம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் அவர் உன் அக்கிரமணங்கள் எல்லாம் அன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகு சமமானமாய் உன் வயது வாழ வயது போல கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஆண்டவர் ஒரு மனிதனை ரட்சிக்கிறார் என்றால் முதலாவது அவருடைய ரட்சிப்பு கிடைத்த பின்பு எல்லா தீமைகளிலிருந்து அவன் வெளியே வருகிறான் அக்கிரமங்களிலிருந்து வெளியே வருகிறான் நம் செய்த அக்கிரமங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறார் நம் நோய்களை முதலாவது குணமாக்குகிறார் ரட்சிப்பு என்று நமக்கு வரும்பொழுது ஆண்டவர் நோய்களை குணமாக்குகிறார் அந்த நோய்களை குணமாக்குவதற்கு பின் நோய்கள் குணமாவதுக்கு பின் நம்மை நம்முடைய ஆத்மாவை அழிவுக்கு விளக்கி நம்மை பாதுகாக்கிறார் அதற்கு பின் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் அவருடைய அநாதி சிநேகத்தின் கிருபையினால் நம்மை முடிசூட்டுகிறார் நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார் இதில் நன்மையினால் ஒரு வாயை நம் வாயை திருப்தியாக்குகிறார் என்பதிலே ஒரு சாட்சி உண்டு பார்த்துங்க ஒரு கிராமத்தில் புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் ஒரு சகோதரர் எனக்கு தெரிந்த சகோதரர் நாங்கள் தொண்ணூற்றி ஏழில் ரட்சிக்கப்பட்டோம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு பின்பு ரட்சிக்கப்பட்டார்கள் என்னை விட வயதுக்கு மூத்தவர் அவரிடத்தில் அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு அவரோடு அதிகடி அடிக்கடி தொடர்பு கொள்வோம் அப்போ பேசி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் அவருடைய நண்பர் ஒருவர் என் என்னிடத்தில் அவரை பற்றி பேசினார் அந்த மனுஷன் வேதத்துக்கு போக முன்னால் அவன் பேசின வாய் நிறைய கெட்டவாய் வாயில் வாரது போறான் கெட்டவாய் ஆனால் வேகத்திற்கு போன பின்பு அவனுடைய நிலைமைகளே மாறிவிட்டது அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமான வார்த்தைகள் என்று சொல்லி ஒரு புரட்சாதி மனிதன் சாட்சி கொடுத்தான் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரை அறிந்த பின்பு அவன் ஒரு தூய மனிதனாகிறார் ஒரு தூய மனிதனாகிறார் நீங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இயேசுவை பின்பற்றுவோமா வேண்டாமா என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு இருக்கிறீர்களா ஆண்டவரை பின்பற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் புதிதாக்குவார் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்வார் நன்மை செய்வார் உங்களுடைய வயதை ஆண்டவர் திரும்ப வால வயது போல் மாற்றுவார் புதிய மனிதனாக மாற்றுவார் ஆண்டவர் அதுக்கு வல்லவர் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு எத்தனை பெரிய கொடியை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நம்ம செய்த பாவத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு நம்ம போக முடியுமா என்று நினைக்கலாம் இல்லை இல்லை ஆண்டவர் உங்களைத்தான் அழைக்கிறார் அதாவது நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் ஜனித்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள் நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அன்பை போதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குவதற்கு வந் வல்லவராக இருக்கிறார் உடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எல்லா பாவங்களையும் அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையில் சொல்வார் உடைய சரீரம் பலவீனப்படாமல் நன்றாக சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லோருமே ஆசைப்படுவோம் நம்முடைய சரீரத்திலே நோய்கள் வரக்கூடாது நோய்கள் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா மனிதரும் நினைப்பதுதான் ஆனால் நீங்கள் எவ்வளவோ மருத்துவம் பார்த்துருக்கலாம் எவ்வளவோ பணம் செலவு செலவழித்து விட்டலாம் சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த ஆணி கரங்களை உங்கள் மீது வைக்கிறார் அவரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்கள் நோய்களை குணமாக்குவதற்கு அவர் இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை அழிவிலிருந்து வீட்க அவர் இருக்கிறார். உங்களுடைய ஆத்மா அது விலையேறப்பற்றது விலையேறப்பட்டது அந்த ஆத்மாவை நீங்கள் எவ்வளவுதான் பொருள் சம்பாதித்தாலும் சரி எவ்வளவுதான் புகழ் சம்பாதித்தாலும் சரி உங்களுடைய ஆத்மா கெட்டு போய்விட்டால் நீங்கள் உலகத்தில் இருந்ததற்கே பிரயோஜனம் இல்லை உங்களுடைய ஆத்மாவை மரணத்திற்கு அழிவுக்கு மீட் விலைக்கு மீட்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை முடிசூட்டப் போகிறார் தேவனை நோக்கி பாருங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வல்லமையாக உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார் அவரை நோக்கி பாருங்கள் அவர் பெரிய காரியங்களை செய்வார் இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடுவோம் பாடி நிறைவு செய்வோம் நிழலில் அனுதினம் அடியால் சாயந்தியலை பாரிடுவேன் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இழைப்பாரிடுவே சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனே சரி நருகில் ஆத்துமனே சரி நருகில் அடைகிறுதல் மனதில் சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்தீழைப் பாரிடுவேன் பாவ பாற சுமையதல் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே ஆவ பாறை சுமையதல் சோர்ந்து தளர்ந்தீவியமே சிலுவயண்டை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் சிலுவயண்டை வந்ததினார் சிறந்த சந்தோஷம் கண்டதினார் இழைப்பட மேலோகம் லோகம் மேலோகம் ஏகன் பரந்த வேகம் சிலுவை நிழலில் அனுதீனம் அடியா சாய்ந்தீழைப் பாரிடுவேன் எவ்வித கொடிய இடருக்கு மஞ்சள் ஏசுவை சார்ந்து நிற்பேன் ஆ எவ்வித கொடிய இடருக்கு மஞ்சள் ஏ சுவை சார்ந்து நிற்பேன் அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையே நான் நன்றி கொண்டார் அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையே நான் நண்டிக்கொண்டார் அலை மிக மோதிடும் வந்தாள் அலை மிக மோதிடும் வந்தாள் ஆறுதல் அளிப்பாறை சொன்னார் சிலுவை நிழலில் அனுதீனம் அடியான் சாய்ந்திழைப் பாரிடுவேன் இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன் ஆ இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன் திருமறையின் இசைநாதம்

ஆசிலுவை நிழலில் அனுதினமாடியான் சாய்ந்தீழை பாரிடுவேன் உங்கள் வாழ்க்கையின் சிலுவைக்கு ஒப்பு கொடுங்கள் ஆண்டோரிடம் ஒப்புக் கொடுங்கள் ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபம் செய்து நாம் நிறைவு செய்வோம் பரிசுத்தமும் இறக்கமும் உள்ள லத்தாக்கப்போனை நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்றைய நாளை ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை காணும்படியாக கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்கள் காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நிறைவேற்றி கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உலகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி இயேசு என்னும் ஒளி என்று சொல்லி உங்களுடைய வேதத்தில் வாசிக்கிற பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையை நீர் உங்களுடைய ஒளியினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசப்படுத்தி நீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்னும் கூட ஆண்டவரே இந்த டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையும் ஆண்டவர உங்களுடைய ஒளி நிரப்பணுமாறு ஜபிக்கிறோம் அவருடைய குடும்பத்திலே ஆண்டவரை உங்களுடைய ஒளியை கொடுத்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை நீர் பிரகாசிக்க பண்ணனுமாறு ஜபிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே நெருக்கங்கள் பாடுகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே உம்முடைய ஒளி வரும் பொழுது எல்லாம் ஆண்டவரே மறைந்து போகிறாஜா இருள் மறைந்து போகும் ஆண்டவரே நீர் ஒளியை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ண போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டவரே ஆசீர்வாத விலை என்ற நிகழ்விலே அடியர்கள் ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நமக்கு ஸ்தோத்திரம் சற்றும் தகுதி இல்லாத சற்றும் படிப்பில்லாத சற்றும் ஆண்டவரே ஞானம் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஆண்டவரை கொண்டு இந்த காரியங்களை செய்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நாளை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும்படியாக நிற்கிருப்பை செய்யும் ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே நாங்கள் பெற்ற நன்மைகளை உங்களிடத்தில் சொல்லுகிறோம் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ஹலோ